எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல கார் ஸ்டெப்னி எப்படி மாத்துறதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா, கார் வந்து ஒரு நல்ல ஏரியால பார்க் பண்ணிக்கோங்க. ஒரு ஓரத்துல ரோட்ல வந்து பார்த்து ஓரத்துல பார்க் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் குழி மேடு இல்லாம ஒரு பிளாட்டா இருக்கிற மாதிரி இடத்துல பார்த்து நீங்க பார்க் பண்ணிக்கோங்க. பார்க் பண்ணிட்டு பார்க்கிங் லைட் ஆன் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, ஹேண்ட் பிரேக் வந்து நல்லா டைட்டா போட்டுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணணும் பாத்தீங்கன்னா, அந்த வீலுக்கு ஏதாச்சும் கவர் இருந்துச்சுன்னா அந்த கவர் ரிமூவ் பண்ணிக்கோங்க. கவர் ரிமூவ் பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் நட்டு தான் நீங்க லூஸ் பண்ணணும். கார் வந்து ஜாக் வச்சு மேல லிஃப்ட் பண்றதுக்கு முன்னாடி அந்த நட்டு வந்து லூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் தான் ஜாக் வச்சு நீங்க கார் வந்து லிஃப்ட் பண்ணணும். நீங்க கார் லிஃப்ட் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் நட்டு வந்து லூஸ் பண்ண முடியாது. அதனால ஃபர்ஸ்ட் வந்து நட்டு லூஸ் பண்ணிட்டு தான் காரை வந்து லிஃப்ட் பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா நட்டு லூஸ் பண்ணிடுறோம். செகண்ட் ஸ்டெப் வந்து பாத்தீங்கன்னா, நட்டு லூஸ் பண்ணக்கு அப்புறம் கார் கீழே நீங்க குமிஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு சின்ன கம்பியாடு கொடுத்துருப்பாங்க. அந்த ஜாக் பாயிண்ட்ல வந்து உங்களோட ஜாக்கிய வச்சு நீங்க வந்து காரை வந்து லிஃப்ட் பண்ணணும். கார் நீங்க லிஃப்ட் பண்ணிட்டு அந்த கீழே கிரவுண்டுக்கும் டயருக்கும் கொஞ்சம் சின்ன கேப் இருக்கணும். அது வரைக்கும் நீங்க கார் வந்து ரொட்டேட் பண்ணி லிஃப்ட் பண்ணிட்டே இருக்கணும். அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா, அந்த ஸ்க்ரூவெல்லாம் லூஸ் பண்ணிருப்பீங்க பாத்தீங்களா, அந்த ஸ்க்ரூவை கழட்டிட்டு வேற டயர் ஸ்டெப்னி டயர் எடுத்து மாட்டிட்டு ஸ்க்ரூவை வந்து ஒரு கொஞ்சம் உங்களால ஹேண்ட்ல எவ்வளவு பவர் இருக்குமோ அந்த பவருக்கு டைட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா, நீங்க ஜாக்கை வந்து கீழே இறக்கிட்டு நீங்க திருப்பி நெட்டை டைட் பண்ணணும். நெட்டு வந்து நீங்க கையில டைட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு அந்த அளவுக்கு ஃபோர்ஸ் டைட் ஆகாது. நீங்க என்ன பண்றீங்கன்னா, கால் வச்சு அந்த நெட்டு வந்து டைட் பண்ணுது. வீடியோல பாத்தீங்கன்னா தெரியும், அந்த கால் வச்சு நீங்க நல்லா டைட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் சேஃப்டியா இருக்கும். டைட் பண்ணக்கு அப்புறம் நீங்க திருப்பி அந்த வீல் கவர் பாத்தீங்களா, அது வந்து நீங்க திருப்பி அந்த இடத்துல மாட்டி விட்டு நீங்க திருப்பி டிரைவ் பண்ண ஆரம்பிச்சிடலாம். நார்மலா பாத்தீங்கன்னா எல்லாரும் அந்த ஸ்டெப்னி இருக்கிறதே மறந்துடுவாங்க. எப்பயுமே பாத்தீங்கன்னா ஸ்டெப்னியும் ஒரு ரெண்டு வாரத்துக்கு இருக்கா இல்ல மந்த்லி ஒன்ஸ் ஆச்சு நீங்க அதுல காத்துலாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணி வச்சுக்கிறது நல்லது. அதே மாதிரி நீங்க ஸ்டெப்னி மாத்தினதுக்கு அப்புறம் ஃபர்ஸ்ட் ஒர்க்கா நீங்க அதை வந்து பஞ்சர் ஆகிருந்தா பஞ்சர் போட்டு வச்சுக்கோங்க, இல்ல அந்த ஸ்டெப்னி வந்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. அப்படியே மறந்துடக்கூடாது. அப்ப திருப்பி ஏதாச்சும் ப்ராப்ளம் வந்துச்சுன்னா ஸ்டெப்னி உங்களுக்கு வந்து யூஸ் பண்ண முடியாம போயிடும். அதே மாதிரி நீங்க ஒரு மேட் அந்த மாதிரி கார்ல பின்னாடி வச்சுக்கிட்டீங்கன்னா நீங்க கீழே உட்காந்து வேலை பண்றப்போ உங்களுக்கு வந்து ட்ரெஸ் அழுக்காகாம இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் நீங்க பார்த்து இது பண்ணிட்டீங்கன்னா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.